இலங்கை ஹம்பான் தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள சீனாவின் ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பலான யுவான் வாங் 5 இன்று மாலை சீனாவுக்கு மீண்டும் புறப்பட இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வு கப்பலானது கடந்த 16 செவ்வாய்க்கிழமை ஹம்பான் தோட்டை துறைமுகத்திற்கு உத்தியோகபூர்வமாக நுழைந்தது. இந்த சமுத்திரத்தின் வடமேல் கடற்பகுதியில் செய்மதி மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த கப்பல் நாட்டுக்கு சென்றிருந்தது. அதன்போது அந்த கப்பலுக்கு வைபவ ரீதியாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் இலங்கையின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சீனா மற்றும் இந்தியாவின் ஆழ்ந்த கண்டனத்திற்கு மத்தியில் யுவான் வாங் 5 என்ற உயர் தொழில்நுட்ப சீன கண்காணிப்பு கப்பலுக்கு ஹம்பான் தோட்டை துறைமுகத்தில் நிறுத்துவதற்கு இலங்கை அனுமதி வழங்கியது. கடந்த 11 முதல் 14 வரை ஹம்பான் தோட்டை துறைமுகத்திற்கு வர இலங்கை வெளிவகார அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் இந்தியா உட்பட பல்வேறு தரப்பினரால் எழுப்பப்பட்ட கவலைகள் காரணமாக ஹம்பான் தோட்டை துறைமுகத்திற்கு மேற்படி கப்பலுடைய விஜயத்தை ஒத்திவைக்குமாறு அமைச்சர் சீனாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் இந்த கோரிக்கைக்கான காரணத்தை வெளிவகார அமைச்சர் தெரிவிக்கவில்லை. ஜூலை 14 சீனாவிலிருந்து புறப்பட்ட குறித்த கப்பல் மேற்படி கோரிக்கை விடுக்கப்படும் தருணத்தில் இலங்கை அண்மித்ததாக தெரிய வந்தது. அதன் பிறகு வேகத்தை குறைத்து பயணித்திருந்த யுவான் வாங் 5 கப்பல் வெளிவகார அமைச்சின் மறு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் கடந்த 16 காலை இலங்கை நேரம் 7:30 அளவில் ஹம்பான் தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்தது. இன்று அது மீண்டும் சீனாவுக்கு புறப்பட உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.